கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள் இப்ப என்ன பிரதான ஆசாரியர் வேத பாரகர்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவரை எப்படியும் கொலை செய்யணும்னு முடிவு அதை அதனால பயந்துகிட்டு இவரை எப்படி கொலை செய்யலாம் எந்த வகையில கொலை செய்யலாம் கூடி அவர்கள் ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு காரியம் சங்கீதத்துல இதை வந்து தீர்க்க தரிசனமா சொல்லும்போது இரண்டாவது சங்கீதத்துல இரண்டாவது வசனம் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பு நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்ன பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எலும்பி அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவரை வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இதே யோவான்ல எழுதும்போது யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது பாருங்க அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படி வெட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் என்ன அவங்க எங்களை அழிச்சிருவாங்க எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் எங்களுடைய காரியம் போயிடும் அதே இதே மாதிரி நம்ம லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரத்துல பார்த்தோம் நாற்பத்தி ஏழாவது பாருங்க அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்ய வே வேண்டும் என்று செய்யலாம் என்று வகை தேடினார்கள் அவங்களுக்கு என்ன எப்படியாவது இவரை கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க வகை தேடுவது ஆனா இதெல்லாம் என்ன இது கர்த்தருடைய முன் குறித்த காரியங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் இது அப்போ நான்காவது அதிகாரத்துல பேதர் சொல்லும்போது பேதர் மூலமா பரிசுத்தாவியான பேசும்போது சொல்றாரு இருபத்தி ஆறாவது கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எளிமின் நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவிதின் வாக்கினாலே உரைத்தீரே எங்க சங்கீதம் ரெண்டு ரெண்டுல அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவையில் யாவையும் செய்யும்படி ஏறோதவும் பொந்திய புலாத்தவும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் இவங்க எல்லாம் கூட்டம் கூடுனாங்க ஆனா இதெல்லாம் என்ன கர்த்தர் முன்னாடி தாவீது மூலமா தீர்க்க தரிசனமா என்ன சொன்னாரு இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து செய்வாங்கன்னு சொல்லி அதனுடைய நிறைவேறுதலாத்தான் இவங்க அவர்களுக்கு எதிராக கூட்டம் கூடி திட்டம் போட்டு அவரை கொலை செய்ய பாக்குறாங்க சரி இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது கர்த்தராயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சொன்ன காரியத்தை செய்வதற்காக பூமிக்கு வந்து செய்கிறாரு ஆனா ஜனங்கள் என்ன பாக்குறாங்க அவரை ஒன்று சேர்ந்து கொலை செய்யலாம் சொல்லி கூடி கொலை செய்யறாங்க ஆனா இதுவும் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை பண்ணி கொலை செய்வது என்பதுமே தேவனுடைய இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்ப நீங்களும் நானும் என்னன்னா தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் பூமியில இருக்கிறோம் அப்போ நமக்கு எதிராக காரியங்கள் செய்யறவங்க எழும்பி வந்தாங்கன்னா அதுவும் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது அது கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக செய்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா நமக்கு எதிராக வந்து எதிராளிகள் எலும்பலேன்னா நம்மளால் நம்ம யாருன்னு காட்ட முடியாது எப்படி காற்று எதிர்காற்று பலமாக அடிக்கும்போது அந்த காற்றுக்கு எதிர்த்து தான் விமானம் மேலே எழும்புகிறது எப்படி காற்று வேகமா அடிக்கும்போது அதில் தான் பறந்து அந்த காற்றோடு மேலே வந்து போகக்கூடியதாக இருக்கிறது அப்ப என்ன எதிர்ப்பு என்பது பிரச்சனை இல்ல ஆனா அந்த எதிர்ப்பின் மூலமாய் நாம் எப்படி கர்த்தருடைய நாம மகிமைக்காய் இருக்க முடியும் எப்படி கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்ற முடியும் சாத்திராக் மேஷாக் அபேத்னேகோ நாங்க வந்து எங்களை வந்து அசுத்தம் பண்ண மாட்டோம் நாங்க கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தோம்னு சொல்லி வாழும்போது அக்னி சூலையில ஏழு முறை அதிகமாக அக்னி சூளை இது பண்ணப்பட்டது அப்பதான் அங்க தெரிஞ்சது என்ன முன் நான்காவதாக மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அப்போ எனக்கு அருமையானவர்களே நமக்கு நடக்கக்கூடிய நமக்கு எதிராக ஆலோசனை பண்ணக்கூடிய கூட்டமும் கர்த்தரால் அனுப்பப்பட்டது நமக்கு எதிராக வரக்கூடிய காரியங்களும் கர்த்தருக்கு தெரியும் அது முன்னாடிய தேவ ஆலோசனை என்பதை நாம் புரிந்து கொண்டா நாம் என்ன பண்ண மாட்டோம் அதற்கு எதிர்த்து நிற்க மாட்டோம் மாறாக நாம் தொடர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் இருப்போம் வல்லப்பிதாவே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நன்றி ஆமாண்டவரே எங்களுக்கு எதிராய் கிளம்புகிறவர்களும் அது தேவ ஆலோசனை அது தேவனுடைய முன்குறித்த திட்டம் அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்பதை அறிந்து கொண்டோம் அதனால நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமேன் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மணிநாள சந்திப்போம்